ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு குறித்து முதல்வர் வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்துறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு எட்டு வங்கிகளில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து புதிய விதிமுறை வந்து அறிமுகப்படுத்த போகிறதா ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பற்றி இந்த விட டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்கோட இணைச்சிருந்தாங்க கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்கோட இணைச்சிருந்தாங்க ஸோ இப்படி இணைச்சிருக்கிறதுனால ஒரு சில முக்கியமான புதிய விதிமுறைகளை வந்து

கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியா சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க ஊரடங்கில் மீண்டும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்திருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு வங்கிகளுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் வந்து செல்லாது ஸோ எது வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புதிய வங்கிகளுக்கான விதிமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் இந்த எட்டு வங்கிகளுடைய பழைய செக் புக் போன்றவை செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க வங்கிகளின் நெருக்கடி சூழ்நிலை காரணமாக பேங்க் ஆஃப் பரோடா விஜயா பேங்க் ஆகிய வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டது போல இந்தியாவின் பழமையான வங்கியான அலகாபாத் வங்கி இந்தியன் வங்கியோடு இணைக்கப்பட்டிருக்கு மாதிரி ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கி அதே மாதிரி யுனைடெட் பேங்க் ஆகியவை ரெண்டுமே வந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியோடு பார்த்திங்கன்னா இணைச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோடய இணைச்சிருந்தாங்க மாதிரி ஆந்திரா பேங்க் கார்பரேஷன் பேங்கோடு இணைக்கப்பட்டது ஸோ இந்த நிலையில் பல்வேறு வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்களிடையே குழப்பம் வந்து அதிகமாக இருக்குது மேலும் தங்களின் டெபாசிட் பணத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சுவது போல் வங்கிகளில் வாங்கிய கடன் என்ன ஆகும் என்று பலரும் அஞ்சு வருகின்றனர் இதில் டெபாசிட் மற்றும் வாங்கிய கடனில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து உறுதியளிச்சிருக்காங்க அடுத்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் புதிய வங்கி விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் இந்த எட்டு வங்கி வாடிக்கையாளர்களுடைய காசோலை புத்தகம் செக் புக் மற்றும் அவர்களுடைய பழைய காசோலை புத்தகம் இனி வந்து செல்லாது செக் புக் வந்து பார்த்திங்கன்னா செல்லாது ஒரு எட்டு வங்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஜூன் பத்து வரையில் சிண்டிகேட் மற்றும் கனரா பேங்க் வாடிக்கையாளருக்கு மட்டும் பழைய காசோலை புத்தகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு வங்கிக்கு மட்டும்தான் எக்ஸ்க்யூஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த எட்டு வங்கிகளில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன வங்கிகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வரும் ஏப்ரல் ஒன்று முதல் பல செக் புக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து செல்லாது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கிக்கு மட்டும் முப்பதாம் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சிண்டிகேட் பேங்க்கு இன்னொன்று வந்து கனரா பேங்க் சரிங்களா தேங்க்யூ